வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நீங்க எல்லாரும் இந்த கொரோனா காலகட்டத்தில் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில போக வேண்டியதை தவிர்த்துருங்க, முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போடுங்க, 2 மீட்டர் இடைவெளியை தவறாம கடைபிடிங்க. நம்ம இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம், பொட்டேட்டோ பைட்ஸ். நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் உச்சி எடுத்து வச்சுருக்கோம். 1 கப்பு அரிசி மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 5 பல் பூண்டை வந்து துருவி வச்சுருக்கோம். 1 எலச்சி, இதுக்கு பேர் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது 3 மிளகாயை வந்து நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், நைஸாக இல்லை கொஞ்சம். இது மாதிரி தேவையான அளவு உப்பு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். உப்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 pan வச்சுக்கோங்க. நம்ம அதில் வந்து 1-2 டீஸ்பூன் போல பட்டரை ஆட் பண்ணிக்கிறோம். உங்கள் வீட்டில் பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம 1 5 பல் பூண்டை வந்து துருவி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பூண்டு வந்து நல்லா வாசனை வரும்படிய நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இதுக்கு பேர் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி பாயில் ஆகிறதுக்கு நம்ம 1 லிட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. அரிசி மாவு சேர்த்து நம்ம கிளறிட்டுருக்கோம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அரிசி மாவு, பூண்டு, பட்டர், சில்லி ஃப்ளேக்ஸ் இங்கே நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாயில் பண்ண உருளைக்கிழங்கு வந்து துருவிக்கலாம். நம்மளுடைய அரிசி மாவு ஆறிடுச்சு, உருளைக்கிழங்க நம்ம துருவி வச்சுருக்கோம். இதெல்லாம் நமக்கு மிக்சிங் பண்ண போகிறோம். பவுலில் நம்ம துருவின உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி வெந்த அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம இது பண்ண போகிறோம், தேய்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம். லைட்டாக ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு நீங்கள் வந்து பீஸ் போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பாகவும் போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பொட்டேட்டோ பைட்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பொட்டேட்டோ பைட்ஸ் வந்து நல்லபடியாக வந்துட்டுருக்கு, எவ்வளோ கிறிஸ்பியாக வந்துட்டுருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாஸ் கூட மயோனைஸ் கூட சேர்ந்து பரிமாறுங்க. தட்டு ஃபுல்லாக காலி ஆயிரும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது மாதிரி குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே.
இப்போ உருளைக்கிழங்கு மூணு வந்து நம்ம தோல் உரிச்சு வச்சிருக்கோம். கொஞ்சம் பூண்டு வந்து துருவி வச்சிருக்கோம். கார்ன்ஃபிளவர் மாவு 2 டீஸ்பூன். ஜூம்ல பண்ணானே நீ அங்க போய் அப்படியே டெமோ டெமோ தான் போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா டெமோ அங்க போய்க்கலாம். நீ அப்படியே அரிசி மாவு 1 கப் எடுத்து வச்சிருக்கோம். சில்லி ஃபிளேக்ஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம். தேவையான அளவு salt. இப்ப நாம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இத வச்சு நீ காட்டும் போது காட்டிடலாம். வேண்ட கையில தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி உங்களை வந்து ரீச் பண்ணணும்னா மறக்காமல் நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.